ஒசூர் குவாரி கிருஷ்ணர் ஓனர் அசோசியேஷன் சார்பாக இந்த ஒரு மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு குவாரி ஓனர் அசோசியேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் நேற்று நின்று. இதில் வந்து நேற்று நின்று நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம், ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்ட்ரைக்கோட நோக்கம் என்னென்னா, சமூக ஆர்வலர்ன்னு சொல்லி ஒரு மறைமுகமாக எங்களை வந்து மறைமுகமாக தாக்கி எங்கள்கிட்ட வந்து ஒரு எங்களை பணம் எதிர்பார்த்து எங்களை வந்து மறைமுகமாக தமிழ்நாடு ஃபுல்லாக அது எங்கள் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லு எல்லா இதுலனும் அது நடந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து தமிழ்நாடு அசோசியேஷன் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதில் வந்து இங்கே கூட ஒரு பிட்டிஷன் கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஒரு குவாரி நடத்திட்டு இருக்கிறோம், கவர்மெண்ட் சைட்லேருந்து நாங்கள் வந்து விஏஓ ஆர்ஐ தாசில்தார்லேருந்து கிருஷ்ணகிரி இது கலெக்டர் வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு குவாரி வாங்குகிறோம் அவங்க தான் அந்த எல்லா நம்ம பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க. இருந்தால் கூட பக்கத்தில் வந்து எங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஒரு குவாரி கொடுக்குறாங்க, 10 இயர்ஸ் ஒரு குவாரி கொடுக்குறாங்கன்னா ஒரு 4-5 மாதத்தில் வந்து ஒரு பிட்டிஷன் கொடுக்குறாரு. ஒரு பக்கத்து லேண்டோ இல்லை பக்கத்தில் ஒரு வீடோ வந்து பிட்டிஷன் கொடுத்தா இமீடியட்லி வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து எங்களை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. எங்கள் குவாரியோ இல்லை எங்கள் கிருஷரோ வந்து ஒருத்தர் அவங்க பிட்டிஷன் கொடுத்தா அந்த பிட்டிஷன் வந்து என்னான்ட்டு விசாரிக்கணும். இன்னொன்று வந்து எங்களுக்கு ஒரு நாம்ஸ் இருக்குது, ஒரு குவாரி நின்று 300 மீட்டர் வந்து எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸ் பிரகாரமாக தான் நாங்கள் எங்கள் குவாரி கொடுக்குறாங்க. ஆனால் சென்ட்ரலில் வந்து ஒரு பிட்டிஷன் கொடுத்த உடனே அதை ஆஃபீஸர்ஸ் வந்து விசாரித்து அது என்ன நடவடிக்கைன்றது எடுக்கிறது இல்லை. எங்களை வந்து இமீடியட்டாக நீங்கள் அவங்க பிட்டிஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்றாங்க. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம். நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக குவாரி ஓனர்ஸ் எல்லோரும் இதில் பாதிக்கப்படுறாங்க. ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து டியா சியான்ட்டு எங்களுக்கு வந்து கமிட்டி இருக்குது. முன்னே வந்து ஈசி வந்து நாங்கள் குவாரி ஒன்று வாங்கினா ஈசின்றது வந்து டிஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்ட்டு எங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு ஒரு 60 ஃபைல் 70 ஃபைல் வந்து எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து போனால் வந்து ஒரு 2000 வந்து அந்த சியா கமிட்டி என்ன சொல்கிறாங்க, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்தது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, சியா கமிட்டி வந்து டியா கமிட்டி கொடுத்தது வந்து செல்லாதன்றாங்க. அதனால் வந்து எங்களுக்கு ஒரு 40 குவாரி வந்து நிற்குது. இது எங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லு, இது தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்கிறோம். இன்னொன்று வந்து 2014 முன்னால் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஈசி கமிட்டின்றது இல்லை, குவாரி கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து சீனியர் பீஸ் என்ன இருக்கோ அது கட்டி நாங்கள் வந்து 1 கியூபிக் மீட்டர்ன்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சியா கமிட்டி வந்து நாங்கள் வந்து ஒரு 10 லட்சம் MQ வந்து மைனஸ் அண்ட் மினரல்ஸ் போட்டு அனுப்புகிறாங்க, சியா கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க, 1 கியூபிக் மீட்டர் நீங்கள் எடுக்கலான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அது வந்து சியா கமிட்டி வந்து இங்கே கொடுக்குறது இல்லை. அதே பக்கத்து மாநில கர்நாடகாவில் போய் பார்த்தீங்களான்னா கம்பல்சரி என்ன மைன்ஸ் அண்ட் ஜியாலஜி என்ன கொடுக்குறாங்களோ அது வந்து பக்கத்து மாநிலத்தில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். அதே ஆந்திராவில் கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லு இந்த பிரச்சனை இப்போ வந்து பெருசாக இருக்குது. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு லீஸ் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் நின்று ஒரு குவாரி லீஸ் கொடுத்தா 7 டேஸில் வந்து நாங்கள் வந்து அந்த பேமெண்ட் பண்ணியாகணும். 7 டேஸில் நாங்கள் பேமெண்ட் பண்ணால் இந்த ஈசி கமிட்டிக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணால் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகுது எங்களுக்கு அந்த ஈசி கிளியரன்ஸ் கிடைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் போட்டு அனுப்புகிற குவான்டிட்டி வந்து ரிஜெக்ட் பண்ண அனுப்புகிறாங்க. திரும்பி வந்து நாங்கள் திரும்பி குவான்டிட்டி எங்கள் பொத்தலாம் இல்லை சார் எங்கே சேர்த்து வேணும்னு அனுப்புனா கூட திரும்பி வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கியூபிக் மீட்டர் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அது நின்று நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி அதை நம்பி நாங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஒரு லீஸு கவர்மெண்ட் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரி போட்டுடுறோம். இண்டஸ்ட்ரி போட்டால் எங்களுக்கு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிடுது. இஎம்ஐ ஸ்டார்ட் ஆன உடனே 3 இயர்ஸ் ஆனால் நாங்கள் எப்படி வந்து தொழில் செய்கிறது, இது ஒன்று இருக்குது. இன்னொரு கோரிக்கை வந்து எங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது டிரான்சிட் பாஸ்ன்ற ஒரு முறை இங்கே கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லு இந்த டிரான்சிட் பாஸ்ன்றது இல்லை, அது வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த போதைப்பொருள் ஸ்குவாடில் வந்து எங்களை வந்து சேர்த்து விட்டாங்க. இந்த குவாரி மணல் இது ஜல்லி ஓடுற வண்டி வந்து அந்த கமிட்டியில் சேர்த்து விட்டு ஒரு 70 வண்டி இப்போ சீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஒசூரில்.
அந்த 70 வண்டில டிரான்சிட் பாஸ் இருந்தா கூட வண்டி பிடிச்சிருக்காங்க இல்லாத வண்டி இருக்கு இருக்குற வண்டி டிரான்சிட் பாஸ் இருக்குற வண்டி பிடிச்சிருக்காங்க அந்த டிரான்சிட் பாஸ் கேஸ் வந்து ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருக்கு அது நடந்துட்டு இருக்கும்போது ஓனர் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க டிரைவர்ஸ் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க நாங்க என்ன நாங்க வந்து ஒரு வாட்டி குவாரின் இருந்து மெட்டீரியல் நாங்க வெளியில எடுத்தாலே வந்து கூட்ஸ் வெஹிக்கல் நாங்க கிருஷ்ணருக்கு போன உடனே அது ஜிஎஸ்டி குள்ள வந்துடுது finished goods la vandirudhu adu vandu fir vandu owner mele fir podakudadu apdi edana irundha fine podna adukku naanga vandu rdo fine potte engalukku andha vandi release pannom adoda enga kodika government ku vandu naanga maina vekkira korikala idu onna naanga vechitte irukku next vandu inda குவாரி ஏரியாவில் வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு குவாரி கொடுக்குதுன்னா அந்த 7 meters இருந்தால் போதும் எங்களுக்கு குவாரி அவங்க கொடுத்துட்றாங்க நாங்கள் இருந்தால் கூட 500 radiusக்குள்ளே இருக்கிற விவசாய நிலங்களுக்கு எல்லாம் வந்து நாங்கள் என்ன நஷ்டிடோ நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அப்போ கூட அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு பிட்டிஷனோ இன்னொன்று போட்டால் அது வந்து விசாரித்து எங்களுக்கு அந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றது தான் எங்களோட கோரிக்கை திரும்பி இன்னும் இந்த ரோடு சார் கம்பல்சரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்தால் ரோட்ஸ் கம்பல்சரி வேணும் அந்த ரோட்ஸ் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க நாங்கள் வந்து 2 years ஆகுது எங்களது ஒரு ரோடு டெக்னிகோட்டா கொட்டகிரியில் போய் 2 years நின்று ஒரு ரோடு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நாங்கள் பல முறை அணுகி இதுவரைக்கும் எங்கள் அந்த ரோட்ஸ் வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கல அது ஒன்றும் எங்களுக்கு எங்களோட கோரிக்கையில் அது ஒன்று வருது கிளியர் பண்ணி கொடுக்கணும் இன்னொன்று சார் ஒரு தொழில்ன்றது வந்து கம்பல்சரி இந்த எம்சாண்டோ ஜெல்லோ இல்லைன்னா நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே நீங்கள் பண்ணவே முடியாது எப்படி நீங்கள் வந்து டெவலப் பண்ண முடியும் ரோட்ஸ் எப்படி வருது பிரிட்ஜஸ் எப்படி வருது இப்போ ஒரு ஓட்டு வீடில் இருக்கிறோம் ஒரு எல்லோரும் வந்து ஒரு காங்கிரீட் வீடுக்காக மாறுறோம் எப்படி மாறுது ஜெல்லி இல்லாமல் எப்படி பண்ணுறது நான் எங்கள் தொழில் வந்து நாங்கள் ஒரு சர்வீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்குது நாங்கள் வந்து கோடிக்கணக்காக முதல் போட்டு கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு சர்வீஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆஃபீஸர் சப்போர்ட் இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் இன்னொருத்தர் மேலே குற்றம் சொல்லலை ஒரு நீங்களே ஒரு லீஸ் கொடுக்குறீங்க நீங்களே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்குறீங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ப்ராப்ளமானா என்ன இது உண்மையா இல்லையா அன்றது வந்து நீங்கள் அதை நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அசோசியேஷன் சார்பாக இன்னொன்று இது மாநில சார்பாக இந்த மீட்டிங் ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்குது அந்த எங்கள் மாநில தலைவர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு வந்து நாங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் வந்து நாங்கள் அவருக்கு அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோன்னு சொல்லி சொல்கிறோம் இதுதான் எங்களை மீட்டிங்கோட நோக்கம் எவ்வளோ குறை இருக்குது சார் சார் இங்கே எங்களுக்கு வந்து இங்கே 100 quarry மேலே இருக்குது சார் 60 crusher 62 crusher இங்கே இப்போ நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் சார் எங்கள் அசோசியேஷன்லேருந்து எவ்வளோ எம்ப்ளாய் இருக்கு சார் எங்கள் நீங்கள் பார்த்தீங்களானா எங்களுக்கு வந்து ஒரு 12,000-15,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க சார் எங்கள் ஸ்ட்ரைக்னால எவ்வளோ பாதிக்கும் ஸ்ட்ரைக்னால பல கோடி தான் பாதிக்கும் சார் லட்சங்களில் பல கோடியில் பாதிக்கும் ஸ்ட்ரைக்னிருந்து நாங்கள் ஒரு குவாரிக்கு வந்து சார் எங்களுக்கு வந்து 300-350 பேர் வருவாங்க சார் குவாரி கிருஷ்ணர் எங்கள் வந்து டிரைவர்ஸு எல்லாம் சேர்த்து எங்களுக்கு 250-350 பேர் வருவாங்க சார் ஒரு கம்பெனிக்கு எங்களுக்கு ஈச்சுக்கு சார் டியா அது வந்து இஷ்யூ பண்ணல சார் இப்போ டியா சியால வந்து கன்கரன்ஸ் வாங்குறதுக்கோசரம் அப்ளை பண்ணா போதும் பர்மிட் இஷ்யூ பண்றேன்னு சொன்னாங்க அது கூட நிறுத்தி வச்சிருக்காங்க சார் கொடுக்கல சார் இப்போ அவங்களே வந்து டியா கமிட்டியை வந்து நாங்கள் இது பண்ணல கமிட்டி வந்து அவங்களே தானே போட்டாங்க சார் அந்த கமிட்டியில் வந்து பாஸ் பண்ண ஃபைல்ஸ் வந்து இப்போ வந்து நீங்களே சரியில்லைன்னு சொல்லி சியா நிறுத்தி வச்சிருக்காங்க 2018 வந்து டியாவை கழிச்சிட்டான் ஆனால் சர்டிஃபிகேட் வேலை கொடுத்தா ஒரு ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க சார் நான் அது மேஜர் மினரலுக்கு இருக்கிறது வந்து எங்கள் மைனர் மினரலுக்கு வந்து 2014 வந்து எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி விட்டாங்க சார் அது எடுக்கணுன்றதான் எங்களோட கோரிக்கை மேஜர் மினரலில் வந்து அது இருக்குது சார் அது இருக்குது பப்ளிக் கேரிங் இருக்குது எங்களுக்கு வந்து அந்த எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் எங்களது ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கு எதுக்கு நீங்கள் ஸ்மால் ஃபாரிஸ்க்கு எதுக்கு எங்களை வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கீங்கன்றதான் எங்களோட கோரிக்கை சியாலா வந்து அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்களான்னா சியாலா வந்து என்ன மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு அதர் ஸ்டேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க சார் கர்நாடகா ஆந்திராவில் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சியா கமிட்டியில் வந்து அது கொடுக்குறது இல்லை சார் அது வந்து அவங்க இது கரெக்ட் பண்ணி எங்களுக்கு வந்து என்ன மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்ன குவான்டிட்டி கொடுக்குறாங்களோ அது கொடுக்கணுன்றது எங்களோட கோரிக்கை